இந்தியில் சமத்துவம் சகோதரத்துவம் சமய நல்லிணக்கம் பற்றி பேச வந்துள்ளேன். இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம் நவம்பர் 26, 1949 ஒரு சில முக்கியமான சட்டங்கள் அரசியல் நிர்ணய சபையால் கொண்டு வரப்பட்டன. மீதமுள்ள அமைப்பை சட்டத்தின் பெரும் பகுதியானது 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்தது. இத்தினமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயல்பாட்டிற்கு வந்த தினமாகும். இதுவே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்பது வன்முயன்றி ஒன்றாக வாழ்வது, தேசத்தின் வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியம். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மதமும் நம்மை அமைதியும் நல்லொழுக்கமும் வாழ கற்றுக் கொடுக்கிறது. போர்கள் அழிவெனும் மற்றும் உயிர் இழப்பெனும் மட்டுமே ஏற்படுகிறது. ஆனால் அமைதியும் நல்லிணக்கத்தையும் உள் திருப்தி கிடைக்கும். நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரியான நீதி இருக்க வேண்டும். சமுதாயத்தில் அமைதியும் நல்லிணக்கத்தையும்